டிடிவி தினகரன் இல்லாவிட்டால் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகியிருக்க முடியாது என தேனி எம்பி ஓ பி ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் என்பதற்கு அடையாளமாக திகழ்ந்தவர் நம்மளுடைய கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள். ஆனால் இன்னைக்கு அந்த விசுவாசத்துக்கு துரோகி இருந்துவிட்டு துரோகத்தின் அடையாளமாக திறந்து கொண்டிருப்பவர் பழனிசாமி என்ற அன்கோ. அத்தகைய பழனிசாமி அன்கோவை இந்த தேர்தலில் ஓட ஓட விரட்ட செய்ய வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இரண்டு பேரும் இன்னைக்கு தமிழ்நாடு புறம் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நமது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள், நாம் தொண்டர்கள் கொடுத்த பதவி கழக நிரந்தர பொதுச் செயலாளர். அம்மா அவர்களுக்கு நாம் வழங்கிய பதவி, அந்த பதவியை ரத்து செய்துவிட்டு அந்த பதவியில் உட்கார்ந்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நேற்றைய தினம் நான் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து கட்டப்பட்ட அனைத்து திட்டங்களையும் திறந்து வைக்கும் பொழுது, ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடமலை மயிலை என்ற அந்த பகுதிக்கு சென்றிருந்தேன். அங்க ஒரு டீ கடையில் நான் டீ சாப்பிட்டுட்டு வெளியே பார்க்கும் போது ஒரு பிளெக்ஸ் இருந்துச்சு, ஒரு பேனர் இருந்துச்சு. அந்த பேனர்ல என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியுமா? நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர், இவர் முன்னாள் முதலமைச்சர், புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. புரட்சி தலைவர்ங்கிற பட்டம் யாருக்கு சொல்லுங்க? கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய எப்படி நம்ம சின்னம்மாள் சின்னம்மா அவர்களிடத்தில் தவழ்ந்து தவழ்ந்து போய் முதலமைச்சர் பதவியை வாங்கினாரோ, அன்றைய தினம் நம்மளுடைய டிடிவி சார் இல்லாட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்திருக்க முடியாது. ஆனால் அந்த சின்னம்மா அவர்களையும் நம்ம டிடிவி சார் அவர்களையும் நம்ம கழக ஒருங்கிணை 4.5 வருஷம் அந்த ஆட்சி நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த கழக ஒருங்கிணைப்பார் அவர்களையும் இந்த கட்சியில் இருந்து நீக்கக்கூடிய ஒரு அதிகாரம், ஒரு மமதை, ஒரு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.